தின்றல் வந்து என்னை தொடும், ஆகாசத்தம் இன்றி முத்தமிடும். வணக்கம் நண்பர்களே, பாடறிவோம் படிப்பறிவோம் குழுவோட வாரமுரு ராகம் இனிஷியேட்டிவ்ல ஃபண்டாஸ்டிக் ஃப்ரைடேஸ்க்கு உங்களை வரவேற்கிறது டாக்டர் பார்கவி கண்ணன். இந்த வாரம் நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய ராகம் மிக அழகான ராகம் ஹம்சநாதம். இது வரைக்கும் எபிசோட்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ராகத்தை ஸ்ருங்கார ரசம், காதல் ரசம், நாட்டுப்பற்று போன்ற பல உணர்வுகளுக்கு பயன்படுத்தலான்ட்டு. இந்த ராகத்தை எப்படி திரையிசையில் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி சரி, எபிசோடுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் அத்தனையும் உங்களை உடனே வந்து சேரும். முதல்ல இளையராஜா சார் எப்படி இந்த ராகத்தை யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாமா? எந்த ஒரு ராகத்தையும் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை அழகாக பல ஜானர்ஸ்க்கு யூஸ் பண்ணி அத்தனையும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கி காமிக்கிறதுக்கு அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். அப்படி இந்த ராகத்தை யூஸ் பண்ணி நிறைய ஹிட் பாடல்களையும் கொடுத்துருக்காரு. ஒரு சில பாடல்களும் அதில் பார்க்கலாம். காதல் ரசத்தில் அமைஞ்ச இதை திருடாதேங்கிற படத்தில் வந்த பாடல் தான் அந்த பாடல். ஓம் நமஹா ஒரு உயிருக்கு, ஓம் நமஹா உயிரின் உணர்வுக்கு, ஓம் வான் வழங்கும் அமுத கலசம், வாய் வழியே ததும்பி ததும்பி வழியதோ, தேன் பொங்கும் தெய்வ வடிவம், தோள் தழுவி தலைவன் மடியில் விழுந்ததோ. இதே மாதிரி காதல் ரசத்தில் ஹே ராம்ங்கிற படத்துலையும் ஒரு அழகான பாடல் அமைச்சிருக்கார். இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே, வசந்தம் கண்டதம்மா வாடும் வாலிபமே. என்னடா வெறும் காதல் ரசத்துக்கு மட்டும்தான் இந்த ராகத்தை யூஸ் பண்ணியிருக்காரா அப்படிதானே கேட்குறீங்க? இல்லவே இல்லைங்க, ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு பேட்ரியாட்டிசம் கலந்த ஒரு பாடலுக்கு கூட இதை யூஸ் பண்ணியிருக்கார். அந்த பாட்டை அவரே ஜானகி அம்மா கூட பாடி ஊரு விட்டு ஊரு வந்துங்கிற படத்தில் இசையமைச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டும் ஆக்கியிருக்கார். அந்த பாட்டு சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல வருமா, அது என்னாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கீடாகுமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போலே நீத்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊரை போல வருமா. இதுவரைக்கும் இளையராஜா சார் பண்ணதெல்லாம் பார்த்துட்டோம். மற்ற இசையமைப்பாளர்கள் எப்படி இதை யூஸ் பண்ணியிருக்காங்கிறதையும் பார்க்கலாம். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அன்பே சிவம்ங்கிற படத்தில் பரத்வாஜ் சார் இந்த பாடலுக்கு அதை அழகாக யூஸ் பண்ணியிருக்கார். பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவரைந்தால், தீ வந்து விரல் சூடும் கண்ணே நான் தீ வரைந்தால், உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ளரானோ என்னாகுவேன், உயிர் மாங்கிடும் ஓவியம் நீயடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பாடலுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. அதை தவிர யுவன் சங்கர் ராஜா சார் கூட துள்ளுவது இளம்ங்கிற இளமைங்கிற படத்தில் வயது வாவா என்கிறது என்ற பாட்டுக்கும் இதை யூஸ் பண்ணியிருக்காரு. என்னடா 1980s 1990s 2000s இவங்க பேசிகிட்டு இருக்காங்களே, ரீசெண்டாக எந்த மியூசிக் டைரக்டருமே இதை யூஸ் பண்ணலையா அப்படி தானே கேட்குறீங்க?
ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் ஆண்டனி சார் கூட இந்த பாட் இந்த ராகத்தை அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த பாடல் அரும்பி அரும்பி என்ன கடத்தி போ கரும்பி அரும்பி தழும்பி உள்ள கிடத்தி போ குரும்பி அப்படின்னு ஒரு அழகான பாடல். இந்த மாதிரி பல விஷயங்கள் கர்நாடிக் மியூசிக் மற்றும் சினி மியூசிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் பார்கவி கண்ணன்.